விக்ரம் படத்துல ஒரு சாங் வரும் நாயகன் மீண்டும் வரார் எட்டு திக்கும் பயம்தானே அப்படின்னு இப்போ அந்த வரிகள் நூறு சதவீதம் இருக்கு அது என்ன அப்படின்னா நிஜமாவே நாயகன் மீண்டும் வரார் தான் அதாவது முப்பத்தி அஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பிரம்மாண்டமான உலகத்தரமான இயக்குனர் மணியத்தனமும் நம்ம உலக நாயகன் கமலஹாசனும் இணைந்து தமிழ் சினிமாவையே ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பிய படம் தான் நாயகன் அந்த படம் மாபெரும் வெற்றி படம் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கு புது ரத்தம் பாய்ச்சிய மாபெரும் காவியம்னு சொல்லலாம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சகலகலா வல்லவன் முரட்டுக்காலை தூங்காது தும்பி தூங்காதுன்னு மசாலா தன்மை நிறைந்த தமிழ் சினிமாவை கொஞ்சம் உயிர்ப்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக கமலும் மனிதத்தனும் தான் அதை நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் இப்போ அந்த கூட்டணி முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இணையறாங்க இப்போ இந்த படத்தை தயாரிக்கிறது யார் அப்படின்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட ராஜ்கமல் பிலிம்ஸ் சொல்லும் உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் நிறுவனமும் அதுக்கப்புறம் மணினத்தனத்தோட மெட்ராஸ் டாக்கிஸும் கமலோட நண்பருமான மேனேஜருமான நம்ம மகேந்திரனோட அந்த டர்மரிக் மீடியாவும் சேர்ந்து தான் இந்த படம் தயாரிக்காங்க இந்த படம் கமலின் இரநூத்தி முப்பத்தி நாலாவது படம் ஏற்கனவே தெரியும் விக்ரம் படம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கும் போது இந்த இரநூத்தி முப்பத்தி மூணாவது படம் அநேகமாக நம்ம மகேஷ் நாராயணன் படமாக இருக்கலாம் ஸோ இந்த படத்தில் வந்து எழுத்து இயக்கம் நம்ம மனித தமிழர்கள் தான் வழக்கம் போல இசை ஏ ஆர் ரகுமான் ஸோ இந்த அறிவிப்பை கமலோட பிறந்தாளை முன்னிட்டு அறிவிச்சிருக்காங்க ஸோ நிச்சயமாக கமல் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகளுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை வந்து இந்த கூட்டணி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த படம் நாயகன் போலவே நிச்சயமாக தமிழ் சினிமா மட்டும் இந்திய சினிமாவே பெருமைப்படுற இந்திய சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு தரமான உலகத்தரமான படைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ கமல் மணியத்தனத்தோட இந்த கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பாஸை தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்